ஹலோ எவ்ரிவன், பானசானிக் 2023 மாடலில் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பானசானிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க லான்ச் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அவுட்புட்டாக கொடுக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி மற்ற பிராண்டில் ஒரு 210 ஏசி வாங்குறீங்க, பானசானிக்கில் ஒரு 1.5 டன் ஏசி வாங்குறீங்க. மற்ற பிராண்டில் 210 ஏசி கொடுக்குற பர்ஃபார்மன்ஸை பானசானிக் ஏசி 1.5 டன்னே வந்து கொடுக்குங்க. இன்னும் சிம்பிளாக சொன்னால், நீங்கள் பானசானிக்கில் 1.5 டன் ஏசி வாங்குறீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் 210 லெவலையும் இருக்கும். பானசானிக்கில் நீங்கள் 210 ஏசி வாங்கினா அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் 2.5 டன் வரையும் இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற மாடலுடைய ஃபுல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, பானசானிக் ஒய்ஃபை இன்வெர்டர் ஸ்மார்ட் ஸ்பிளிட் ஏசி 7-in-1 கன்வெர்ட்டபிள் வித் அடிஷனல் ஏஐ மோட். நம்ம இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றினா ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன், ஸ்டார் ரேட்டிங்னா என்ன, டன்னா என்ன, உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பவர் கன்சப்ஷன், கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும், இன்ஸ்டாலேஷன் ஃபீ, வாரண்டி டீடைல்ஸ் எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதாங்க ஏசியோட ஃபுல் ஃபிகர். டன்னு என்ன பார்க்கலாம், நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லோரும் எந்த ஒரு ஃபேட்டர் வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பானசானிக்கில் 110 ஏசி வாங்குறீங்கன்னா, நீங்கள் 120 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் பானசானிக்கில் 1.5 டன் ஏசி வாங்கினீங்கன்னா 180 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே பானசானிக்கில் 210 ஏசி வாங்கினீங்கன்னா நீங்கள் 260 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் மற்ற பிராண்டில் 1.5 டன் ஏசி வாங்கினீங்கன்னா நீங்கள் எந்த ரேஞ்ச் வரையும் யூஸ் பண்ண முடியும்னா 150 ஸ்கொயர் ஃபீட் இது வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். பட் பானசானிக்கில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மற்ற பிராண்டில் நீங்கள் 210 ஏசி வாங்கினீங்கன்னா அவங்களுடைய மேக்ஸிமம் லிமிட்டே எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 210 210 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் பானசானிக் என்ன பண்ணியிருக்காங்க, 260 எக்ஸ்ட்ரா 50 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட், அந்த 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்குது, தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது, அப்போ நீங்கள் 110 ஏசி வேணால் கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா டாப் ஃப்ளோரில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருந்தால் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும். டாப் ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லாரும் 1.10 ஏசி வாங்க தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 110 ஏசி எடுத்துகிட்டு போயிட்டு டாப் ஃப்ளோரில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலிங் பத்தாங்க போகாமல் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ 110 ஏசி வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த லெவலில் யூஸ் பண்ணுறது தான் 110 ஏசி வந்து வச்சுருக்காங்க. 1.5 டன் வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, டாப் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணுறதுக்காக 1.5 டன் ஏசி வந்து வச்சுருக்காங்க. ஏசியை நீங்கள் பெரிய பெரிய ஹால்லையும் யூஸ் பண்ணலாம், ரூம்லேயும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டார் ரேட்டிங் என்ன பார்க்கலாம், பானசானிக் இந்த ஏசியில் 110 3-star லான்ச் பண்ணியிருக்காங்க, அதே 110 5-star லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு ப்ராடக்ட்க்கோ, அந்த ரெண்டு வேரியன்ட்க்கோ என்ன டிஃப்ரென்ஸ்னு அதை பார்க்கலாம். அதே 110 5-star ஏசி லான்ச் பண்ணாங்களா, அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 531 531 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம் 5-star ஏசி. இதுவே 110 3-star ஏசி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் பவர் கன்சம்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா 676 676 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். இது ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 146 யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ ஒரு சில ஏரியாவில் பர்சன்ஸ் வந்து ரெண்டுக்கு இருப்பாங்க, அதாவது வாடகைக்கு வந்து வீடு வந்துருப்பாங்க, அந்த பர்சன்ஸ் வந்து ஒரு யூனிட்க்கே 7 ரூபா 5 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்னால் 5-star ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 3-star ஏசி வந்து வாங்கினீங்கன்னா அது கரண்ட் யூனிட்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணதுனால நீங்கள் கரண்ட் பில் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை, நான் கரண்ட் பில் பே பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 3-star ஏசி வந்து தாராளமாக வைக்கலாம். அடுத்து இந்த 5-star ஏசிக்கும் 3-star ஏசிக்கும் எவ்வளோ ப்ரைஸ் விலை வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 தான் டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் 7000 கம்மியாக கிடைக்குதே நீங்கள் 3-star ஏசி வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும், 4-star ஏசி இருக்கே அது வாங்கலாமான்ற மாதிரி. நீங்கள் 4-star வாங்குறதுக்கு 5-star வாங்கலாம், ஏன்னா 5-star தான் ஒரு ஃபுல் எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராடக்ட், சரிங்களா? அடுத்து இதே பானசானிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1.5 டன்ல 3-star கொடுத்துருக்காங்க, அதே 1.5 டன்ல 5-star ஏசியும் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுக்கும் எவ்வளோ யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். 1.5 டன் 5-star வந்து ஒரு வருஷத்துக்கு 774 774 யூனிட்ஸ் வந்து பவர் கன்சியூம் பண்ணோம். அதே 1.5 டன் 3-star வந்து ஒரு வருஷத்துக்கு 972 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுவோம். டோட்டலாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 யூனிட் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வருது, சரிங்களா? அதே சேம் ப்ரைஸ் தாங்க. இந்த நீங்கள் 1.5 டன்ல 5-star வாங்கினா சரி 3-star வாங்கினா சரி ஒரு 7000 தான் டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் 5-star வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை, கரண்ட் பே பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, கரண்ட் பில் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பே பண்ணுறதுல பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3-star ஏசி தாராளமாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸ் தான் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குனா இப்போ நம்ம நைட் தூங்கிட்டு இருக்கும்போது கூலிங் வந்து அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ரிமோட் எடுத்து கூலிங் கம்மி பண்ணுவோம், சரியா? நம்ம ரிமோட் எடுத்து கூலிங் கம்மி பண்ணும்போது நம்ம தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதனால பானசானிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஏசி வந்து எந்த டெம்பரேச்சரில் ரன் ஆகணும் அந்த செட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அது எப்படி செட் பண்ணுறதுனா, மிராஐ ஒரு ஆப் இருக்குங்க, மிராஐ ஆப் வந்து யார் பார்த்தீங்கன்னா பானசானிக் அவங்களோட ஆப் தான். அந்த ஆப் நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், உங்கள் ஏசி நீங்கள் மொபைலேருந்தே அசிஸ் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ்லாம் அந்த ஆப்பில் தான் நம்ம பண்ண முடியும், கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல். அந்த இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்கள் ஏசி வந்து வீக் டேஸில் எவ்வளோ டெம்பரேச்சரில் ரன் ஆகணும், வீக் எண்ட்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சரில் ரன் ஆகணும். இது எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா அந்த மிராக்கல் ஆப்பில் தான் நம்ம பண்ண முடியும், சரிங்களா? அடுத்து இந்த ஏசியில் என்ன இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ட்வின் கோல் ஆட்டோ கன்வெர்ட்டபிள் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குனா
ஒரு லோ பவரில் அதிக கூலிங்காக, அதாவது ஒரு லோ பவரில் ஃபாஸ்ட்டாக ரூம் கூலிங் ஆகிறதுக்காக இந்த இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு சில ஏரியாவில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக வரும், சம்டைம்ஸ் பவர் கம்மியாக வரும், சம்டைம்ஸ் பவர் வந்து அதிகமாக வரும். அது எல்லாத்தையும் இந்த பேனசானிக் கேஸ் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணோம். ஏன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாவில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணோம். கூகுள் அசிஸ்டன்ட், அமேசான் அலெக்ஸா வாய்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வேறு என்ன பார்த்தீங்கன்னா PM 0.1 ஏர் பியூரிஃபிகேஷன் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ரூமில் ஏர் இருக்கு இல்லையா, அந்த ஏரில் பேட்டரியா டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் கொடுக்கறதுக்காக இந்த ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ரூமில் இருக்கிற ஏர், அதாவது லைவ் ஏர் குவாலிட்டி மானிட்டர்னு சொல்லுவாங்க, நம்ம ரூமில் இருக்க ஏருடைய குவாலிட்டியை மானிட்டர் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அந்த குவாலிட்டியை மானிட்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஏரை கொடுக்கறதுக்காக அந்த மானிட்டரிங் வந்து பண்ணுறாங்க சரிங்களா. அடுத்து ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் போல் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர் விங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதான் அந்த ஏசியோட விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் அந்த நாலு டேரக்ஷனில் ஒர்க் ஆகுதுனால நம்ம ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஏசியில் 100% காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் கண்டென்சர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக. காப்பர் பொதுவாக கம்மியான பவர் தான் கன்சியூம் பண்ணும், காப்பர் தனிப்பட்டால் தூர் பிடிக்காது. அண்ட் லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாய்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 46.39 dB இந்த லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கம்மியான நாய்ஸ் லெவல் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏசியில் வந்து குழந்தைங்க பேபிஸ் வந்து தூங்கும்போது அழுதுகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த ஏசி வந்து வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து சைலண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பேபிஸ்லாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். R32 ரெஃப்ரிஜரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான கேஸ். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ஷன் பேனசானிக் பார்த்தீங்கன்னா 7-in-1 கன்வெர்ட்டபிள் ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6-in-1 பண்ணாங்க, 5-in-1 பண்ணாங்க, பட் பேனசானிக் 7-in-1 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனா நம்ம ஏசி ரிமோட்டில் கன்வெர்ட் i7 ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் நம்ம அசிஸ் பண்ணலாம். அப்படின்னா அந்த மிராஐ ஆப் சொன்ன இல்லையா, அந்த ஆப்லேருந்து நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஃபஸ்ட் அந்த கன்வெர்ட் i7 பட்டனை நீங்கள் ஒன் டைம் கிளிக் பண்ணினா உங்கள் ஏசி வந்து எச்சி மோட் வந்து ஆனாலும், எச்சினா ஹை கெப்பாசிட்டி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீட்டில் பார்ட்டி எதனா வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வருவாங்க, அந்த எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கு கூலிங் வந்து கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் அந்த கன்வெர்ட் i7 பட்டனை ஒன் கிளிக் பண்ணினா உங்கள் ஏசி வந்து 120%, 130% அந்த ரேஞ்சில் வந்து ரன் ஆகும். ரன் ஆகுதுனால உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கும் கூலிங் வந்து கரெக்டாக கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து அந்த கன்வெர்ட் i7 பட்டனை 2 times ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணினா உங்கள் ஏசி வந்து எஃப்சி மோடில் ரன் ஆகும். எஃப்சினா ஃபுல் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, அதாவது நார்மல் மோட் சொல்லுவாங்க இல்லையா 100%, அந்த நார்மல் மோட் வந்து ரன் ஆகும். அந்த நார்மல் மோடில் நீங்கள் ரூமில் வந்து ஒரு 6 பேர் வரையும் இருந்தால் அந்த 6 பேருக்கு தேவையான கூலிங்க ஏசி வந்து ஜென்ரேட் பண்ணும் சரிங்களா. அடுத்து அந்த கன்வெர்ட் i7 பட்டனில் 3 click நீங்கள் 3 click பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து 90% ரன் ஆகும். 90% ரன் ஆச்சுன்னா உங்கள் ரூமில் வந்து ஒரு 5 பேர் வரையும் இருக்கலாம், அந்த 5 பேருக்கு தேவையான கூலிங்க அந்த 90% ஏசியை ஜென்ரேட் பண்ணும் சரிங்களா. அடுத்து அந்த கன்வெர்ட் i7 பட்டனில் நீங்கள் 4 times கிளிக் பண்ணிங்கன்னா ஏசி வந்து 80% ரன் ஆகும். 80% ரன் ஆச்சுன்னா உங்கள் ரூமில் வந்து ஒரு 4 பேர் வரையும் இருக்கலாம், 4 பேருக்கு தேவையான கூலிங், 4 பேருக்கு தேவையான கூலிங் ஏசி ஜென்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து அந்த கன்வெர்ட் i7 பட்டனை 5 times கிளிக் பண்ணிங்கன்னா ஏசி 70% ரன் ஆகும். அந்த 70% ரன் ஆகும் போது எவ்வளோ பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரூமில் ஒரு 3 பேர் இருந்தால் அந்த 3 பேருக்கு தேவையான கூலிங்க ஏசி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து அந்த கன்வெர்ட் i7 பட்டனை 6 click கொடுத்துருக்காங்க, அந்த 6 click நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஏசி 55% ரன் ஆகும். அந்த 55% ரன் ஆகுதுனால ரூமில் 2 பேர் இருந்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு தேவையான கூலிங் வந்து ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா. அண்ட் அதில் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 7 click கொடுத்துருக்காங்க. அந்த 7 click நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் கிடச்சா போதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 click பண்ணிங்கன்னா ஏசி வந்து 40% ரன் ஆகும். 40% ரன் ஆகும்போது உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து ஏசி வந்து ரன் பண்ணும் சரிங்களா. இது நீங்கள் ஏசி ரிமோட்லேருந்து பண்ணலாம், அந்த மிராஐ ஆப்லேருந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் கம்ப்ரஷரில் ஆன்டி கொரஷன் ப்ளூ ஃபின் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா தண்ணி பட்டா துருப்பிடிக்காமல் இருக்க, ஏரில் இருக்க மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க, லைஃப் டைம் அதிகமாக இருக்கிறதுக்காக அந்த கொரஷன் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அண்ட் வேறு என்ன பார்த்தினா ஜஸ்ட் டேப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியே இருக்கீங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஏசி ஆன் பண்ணிங்கன்னா கூலிங் ஆகுது கொஞ்சம் நேரம் ஆகலையா. பட் அந்த மிராஐ ஆப் சொன்னலையா, அந்த ஆப்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 minutes பிஃபோராக ஏசி ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கும் ஏசி கூலிங்காக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் அந்த ஆப்லேருந்தான் பண்ணணும், மிராஐ ஆப்லேருந்து. அண்ட் நெக்ஸ்ட் அதே ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் டச் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃப் டயக்னைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டயக்னைசேஷன் ஆப்ஷன் இருக்குன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா நம்ம செக் பண்ணதுக்காக அந்த டயக்னைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் டச் சர்வீஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.10 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸில் கொடுக்காத ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட்ஸ் பார்த்தீங்களா, அவுட்டோர் யூனிட்ஸ்க்கு 5 years எக்ஸ்ட்ரா வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்க்கு 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க, கம்ப்ரஸருக்கு 10 year வாரண்ட்டி, பிசிபிக்கு 5 years வாரண்ட்டி. எல்ஜி பார்த்தீங்கன்னா பிசிபிக்கு 5 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பட் மற்ற எந்த ஒரு பிராண்ட்ஸும் தெரில பிசிபிக்கு
எல்ஜியும் பேனசானிக்கும் மட்டும்தான் 5S வாரண்டி கொடுத்துருக்காங்க. பட் அவுட்டோர் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5S வாரண்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எந்த பிராண்டுமே தெரியல. பேனசானிக் இவங்க மட்டும்தான் அவுட்டோருக்கு 5 வருஷம் வாரண்டி வந்து தராங்க. அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஃபீயை பற்றி பார்ப்போம். பிராண்ட் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1200 இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம் சரி ஆஃப்லைனில் வாங்கலாம் சரி, இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் இன்ஸ்டாலேஷன் புக் பண்ணுற 24 hours 72 hours சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ண அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்காது சரிங்களா. அடுத்து இந்த ஏசியை ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கும். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஆன்லைனில் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், ஏன்னா ஆன்லைனில் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஷாப்புக்கு போயிட்டு ஏசி வாங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எங்ககிட்ட ஏசி வாங்கினா இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா தான் அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க அந்த 1200 காசை எம்ஆர்பியில் எடுத்துருவாங்க சரிங்களா. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துவாங்க ஏசி வாங்கும்போது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கதே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்கும், ஏன்னா ஆஃப்லைனில் விலையும் அதிகமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஏசியில் ஏதாச்சும் கான்ஸ் எதனா இருக்கா பார்க்கலாம். கொடுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் கொடுத்துருவாங்க. மற்ற பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 5100 தான் கொடுத்தாங்க, 16100 தான் கொடுத்தாங்க, பட் பேனசோனிக் 7100 வந்து. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், வாரண்டி அவுட்டோர் வாரண்டிக்கு வந்து எந்த ஒரு பிராண்டுமே தரல, பட் பேனசானிக் 5 வருஷம் அவுட்டோர் வாரண்டிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் இருக்கிற யூனிட்ஸ்க்கு 5 வருஷம் வாரண்டி சரிங்களா. அடுத்து பிசிபிக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்லீப் ப்ரொஃபைல் நான் ஸ்டார்டிங் சொன்னேன், அதை நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கூலிங் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ரிமோட் எடுத்து மாற்றோம் இல்லையா, அப்போ நம்ம தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா. அந்த ஸ்லீப் ப்ரொஃபைல் ஆப்ஷனாக வேறு எந்த ஏசிலையுமே தரல, பேனசானிக் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அசிஸ் பண்ணுறதுனா அந்த மிராக்கல் ஆப்லேருந்து நீங்கள் அசிஸ் பண்ணலாம். அந்த ஆப்பும் பேனசானிக்கோட தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன், இவங்க கிட்ட 1.5 டன் ஏசி வாங்கினா அந்த ஏசி வந்து 2 டன் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். 2 டன் ஏசி வாங்கினா 2.5 டன் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். டன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க, கொடுத்த வரையும் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், இப்போ அமேசான் பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், அடுத்த வாரம் ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதனால் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பர்டிகுலராக இந்த மாடலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஏசி இருக்கு இல்லையா பேனசானிக் ஏசி வந்து ஒரு 8 different கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க, 8 different கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. 110 3-star, 110 4-star, 110 5-star. அதே 1.5 3-star, 4-star, 5-star கொடுத்துருக்காங்க. 210 4-star, 5-star. இந்த 8 variant, இந்த 8 different கெப்பாசிட்டிக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வச்சிடும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க. இந்த 8 variant சொல்லலையா, இது எல்லாமே ஒய்ஃபை சப்போர்ட்டர், எல்லாமே ஸ்மார்ட் ஏசி தாங்க, எல்லாமே ஒரே மாடல் தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.